வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல், அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிரடியான அதிர்ச்சிகரமான தகவல் பார்த்தீங்கன்னா கிடைத்திருக்கிறது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள். ரொம்பவே ஒரு முக்கியமான தகவல், அதாவது பார்த்தீங்கன்னா நீட் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு உதயநிதிக்கு வைத்த ஆப்பு. அதாவது நம் திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால், திமுக கட்சி ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பான முறையில் நீட்டை ரத்து செய்வோம் என்பது நம் உதயநிதி அவர்களின் வாக்காக இருந்தது. முக்கியமாக முதல்வர் ஸ்டாலின் அவரின் வாக்காக இருந்தது. இதையடுத்து இவர்கள் இந்த ஒரு வாக்கினை நிறைவேற்றுவதற்காக அதிக அளவில் போராட்டம் நடத்துகிறார்கள். இப்போது பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையடுத்து முக்கியமான ஒரு விஷயம் கிடைத்திருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா நீட் முதல் முதலில் வரும் பொழுது நீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மாணவர்களுக்கு அதை பற்றிய சரியான விவரங்களோ அதை பற்றிய விஷயங்களோ சரியாக தெரியாது என்பதால் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடப்பட்டது. இதையடுத்து அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் பல விசாரணைகள் நடத்திய பிறகு பல வழக்கறிஞர்கள் கொடுத்த தகவலை வைத்து ஒரு வருடத்திற்கு நாங்கள் நீட்டை தமிழகத்தில் இது செய்ய வைக்கிறோம், நீங்கள் அதற்குள் அதற்கான விஷயங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பது போல் உச்சநீதிமன்றம் அப்போதே அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருந்தது. இதற்கு இப்போது நீட் ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கிறது என்று கூறினீர்கள், ரகசியம் இல்லை என்பது வெளிப்படையாக தெரிஞ்சுவிட்டது. இதையடுத்து நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த ஒரு வழக்கை எடுத்து சென்று நீங்கள் வழக்கு சட்டப்பூர்வமாகவே இதை வந்து நீங்கள் நீட்டை ரத்து செய்யலாம் என்ற ஒரு விஷயத்தை அதிகப்படியான செய்து ஊடகங்களில் இப்போது பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். இதையடுத்து உதயநிதி அவர்கள் திமுக தரப்பிலிருந்து நீட்டை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பது பல நபர்களின் கருத்தாக இருக்கிறது. அப்படி எடுத்து சென்றால், அதாவது சப்போஸ் நீட் அப்படின்ற விஷயத்தை உச்சநீதிமன்றத்துக்கு மோஸ்ட்லி எடுத்து செல்ல மாட்டார்கள் என்பதுதான் அதிக செய்தியாளர்கள் தொகுப்பாக இருந்துகொண்டிருக்கிறது. அதற்கான காரணம், அப்படி எடுத்து சென்று விட்டால் திமுகவிற்கு இதனால் மிகப்பெரிய ஆப்பு ஏற்படும், இதனால் பின்னடைவு ஏற்படும், இதை வச்சு அரசியல் என்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்பதற்காக அந்த நீட்டை உச்சநீதிமன்றத்துக்கு கண்டிப்பான முறையில் எடுத்து செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாக இயந்திரமா இருக்குன்னா அமைச்சர் உதயநிதியோ இல்லை முதல்வர் ஸ்டாலினோ இல்லை வேறு எந்த ஒரு நபரோ இதை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்து சென்றாலும் எங்கே எடுத்து சென்றாலும் அது ரத்து செய்யப்படுவது என்பது கிடையாத ஒரு காரியமாக இருக்கும். ஏனென்றால் நீட் அப்படின்றது எதற்காக கொண்டு வரப்பட்டது என்று தெரிந்திருக்கும் அனைவருக்கும். அந்த ஒரு தேர்வை எழுதி அதில் வெற்றி பெறும் பொழுது அதற்கான மாணவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை தேர்ந்தெடுக்கும் விதமாக தான் இது வந்திருக்கிறது. ஆனால் அப்படி தேர்ந்தெடுத்தாலும் கூட பல மாணவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம், பணம் இல்லாததுதான் மருத்துவத்தை இலவசமாக படிக்க முடியாது, அதுதான் ஒரு உண்மை. இப்போது அதனால்தான் சில நபர்கள் இறந்தும் இருக்கிறார்கள். இது பல நாட்களாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். இது உச்சநீதிமன்றத்தில் நம்முடைய உதயநிதி இல்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழக்கை கொண்டு போகும்போது கண்டிப்பான முறையில் அது ரத்து செய்யப்படாது, நீட் என்பது தமிழகத்தில் இருக்கும் என்ற ஒரு மாற்று கருத்து தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பளிக்கும். ஏனென்றால் அப்போது செல்லும் பொழுதே ஒரு வருஷம் அவகாசம் தான், கால அவகாசம் தான் கொடுத்தார்கள் தவிர நீட்டை ரத்து செய்யவில்லை. அப்போது ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவ்வளவு போராடினார்கள், அப்படியே ரத்து செய்யாத பொழுது இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இதை ரத்து செய்வதற்கு முயற்சி செய்யவில்லை, அப்படி செய்வேன் என்று கூறி அதனை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது தெளிய வந்திருக்கக்கூடிய ஒரு உண்மை. இது அனைத்து செய்தி தொகுப்பாளர்களும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நீட்டை வைத்து அரசியல் செய்து அவர்கள் தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள், மாணவர் வாழ்க்கையை விளையாடுகிறார்கள், மாணவர் வாழ்க்கையை சீரழிக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது மாணவர் தரப்பினரும் பெற்றோர் தரப்பினரும் உள்ள விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் நீட் ரத்து செய்யுங்கள், செய்ய மாட்டீர்கள் என்று தெளிவாக கூற வேண்டும். நாங்கள் செய்வோம் என்று கூறிவிட்டு ஒரு பக்கம் நாங்கள் நீட் இலவசமாக நடத்துவதற்கு கோச்சி சென்றும் ஆரம்பிப்போம் என்று கூறுகிறீர்களே, அப்படி நீட் ரத்தாகாது என்பது இருந்தே தெரிகிறது என்று உதயநிதியை அதிக கேள்விகளை வைத்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. முக்கியமாக இப்பொழுது உதயநிதியின் பதவிக்கு கூட இதனால் ஆப்பு வைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு சில செய்தி ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கின்ற. நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையில இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.